Hi friends, இன்னைக்கு நம்ம அணில் அரிசி உப்புமா செய்ய போறோம். அதுக்கு வாங்க தேவையான பொருள் எல்லாம் காமிக்கிறேன். இது அணில் அரிசி சேமியா. ஆனியன் கட் பண்ணி வச்சிங்க. கொத்தமல்லி, கேப்சிகம், பச்சை மிளகாய், இது மஞ்சத்தூள், உப்பு, இது லெமன் சாறு கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன். லெமன் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சிருக்கேன். கேரட், கருவேப்பிலை, பட்டாணி. இது வந்து பட்டாணி வந்து இப்போ பெங்களூரில் சீசன் இல்லை, அதனால வந்து நான் காஞ்ச பட்டாணியே நைட்டு ஊற வச்சுட்டு காலைல இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு விசில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப பேஸ்ட் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ நம்ம செய்கிற மெத்தடை காமிக்கிறேன். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, இது நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுங்க, சரிங்களா? உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்சோன்னே இப்போ நம்ம சேமியாவை போட போகிறோம். இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம சேமியாவை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ தண்ணி அதிலே வச்சு உப்பு போட்டு அதுக்கப்புறமா சேமியா போட்டு நல்லா கொதிச்சோன்னு சேமியா போடணும். போட்டு வேக வச்சுங்க. தட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சேமியா வேகட்டும், இருங்க. இப்போ நம்மளோட சேமியா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு போதும். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ நல்லா அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, சூடு தண்ணி, அந்த வடிகட்டி வச்சுட்டு இந்த மாதிரி சில் தண்ணி நல்லா ஊற்றிக்கணும். இல்லைன்னா அது வந்து ரொம்ப குழகுலன்ட்டு ஆகிடும். இந்த மாதிரி சில் தண்ணி ஊற்றிங்க. இப்போ நம்ம பாண்டிலி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், இருங்க. இப்போ எண்ணெய் சூடாயிட்டு நம்ம சேமியாக்கு இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கடுகு போட்டுங்க. கடுகு வெடிக்கட்டும். கடலை பருப்பு போடுறோம். இப்போ உளுந்த பருப்பு. இப்போ கொஞ்சம் ப்ரௌனிஷா வரட்டும், அது வரையும் லைட்டா கிண்டி விடுங்க. அடுத்தது நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். வாங்க இப்போ ப்ரௌனிஷ் ஆகிட்டு அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் போட போகிறோம். அடுத்தது வெங்காயம் போட்டுங்க. கருவேப்பிலை, ஆனியன், எல்லாமே பச்சை மிளகாலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டி விட வேணாம், லைட்டாக கிண்டி விட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஆனியன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் போடலாம். அடுத்தது கேப்சிகம்,
எப்படி பார்க்கவே நல்லா இருக்கு பாத்தீங்களா, குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசா இருந்தாலும் நல்லா இருக்காது, இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுங்க. இப்போ சால்ட், நல்லா கிண்டி விட்டுங்க. நல்லா எல்லாம் ஒண்ணாங்கிற வரையும் நல்லா கிண்டி விட்டுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பட்டாணி, இப்போ நம்ம பட்டாணி போட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுங்க. அடுத்து நம்ம மஞ்சள்தூள் போடுறோம். இப்போ கொஞ்ச நேரம் காய்கறி நல்லா வேகட்டும். இப்போ நல்லா நம்மளோட காய்கறி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கொஞ்சம் வெந்துட்டு இப்போ நம்ம லெமன் ஜூஸ் போடுறோம். உப்பு பார்த்துங்க, உப்பு பார்த்துட்டு தேவையானது போட்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம சேமியா போட போறோம். இப்போ பாருங்க நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாத்தீங்களா, பச்சை தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பச்சை தண்ணி ஊத்தினாதான் இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும், இல்லைனா சூடு தண்ணிக்கு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா நம்ம எல்லா சேமியாவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா சேமியாவும் போட்டுட்டோம், போட்டுட்டு நல்லா இப்போ நல்லா மெதுவா கலக்கி விடுங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிருப்போம், கொஞ்சம் உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கட்டும். இப்போ நல்லா நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு சூப்பரா. இப்போ நம்ம கொத்தமல்லி போட போறோம். சில பேருக்கு கொத்தமல்லி போட்டால் அவ்வளோவா இஷ்டம் ஆகாது, பட் கொத்தமல்லி வந்து இந்த மாதிரில சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது சரிங்களா. அதனால கொத்தமல்லி எப்போதுமே போடுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் ஆசையாக சாப்பிடுவாங்க, ஏன்னா நம்ம தனியாக பண்ண போகிறது இல்லையா கொத்தமல்லி, அதனால இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நம்மளோட சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு எல்லா காய்கறியும் நம்ம வந்து இதில் வந்து போடணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கும் நல்லா சத்தாக இருக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து அதுக்கு காம்பினேஷன், இது பெருசாக கூட சாப்பிட்லாம், ஆனால் அது காம்பினேஷனுக்கு நீங்கள் சட்னி வச்சிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் லன்ச் பாக்ஸ்க்காகவும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம் இதை. ஸோ நம்மளோட சேமியா உப்புமா வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா சமையல் வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா, தேங்க்யூ.